हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल। इन्नीकी वंदे ओरु स्मॉल आउटिंग दां पाक्क पोरों। इंगे N4 बीच के पोला वांगे। इंदे N4 बीच एंगे इरुक्कुना कासिमेडु फिश मार्केट पक्कत्तुल इरुक्कु। सो नम्ब इप्पदां स्टार्ट पण्णिरुक्कोम। सो अंगे इरुंदु अदोड टिप ऑफ द माउथ போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம நடந்தே போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பிளேஸ். ஸோ நம்ம பசங்களோட ஃபேமிலியோட போகக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்துக்கிட்டே போகலாம். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய பிளேஸ். நீங்கள் ரொம்ப லோன்லியாக ரொம்ப தனிமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து நீங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் அந்த சன்ரைஸ், அந்த ஃபாகி கிளைமேட்ஸ், அந்த டைமிங்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம N4 பீச்சில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தோன்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக தண்ணி. இந்த ரோட் வே வந்து நம்ம அந்த எட்ஜ், அந்த டிப்புக்கு போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பைக்கில் போகலாம், காரில் போய் பார்க்கலாம், வாக்காக கூட போகலாம். ஒரு நல்லா இருக்கும். ஸோ அந்த டிப்பில் போய் அதோட N4 பீச்சோட அழகே தனி தான். ஸோ பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வரலாம். அவங்க நடந்தே வர வேணாம், ஸோ வண்டியிலே கூப்பிட்டுட்டு வந்துடலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே ஒரு 100 போட்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங் டைமில் பார்த்தோன்னா யோகா பண்ணுறாங்க, வாக்கிங், ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க. இங்கே ஆக்சுவலி வந்து காக்க காக்க மூவி, விக்ரம் வேதா, இங்கே நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ சண்டேஸ் மெயினாக சண்டேஸ் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஸ்டோன்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நாங்கள் என்னோடய பொண்ணுக்கோசரம் தான் வந்தோம். ஸோ இது வந்து லாக்டவுனுக்கு பிஃபோர் எடுத்த வீடியோ, இது லாக்டவுன் டைம் எடுத்துன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அவங்க பேர் வந்து மலாலா, அவங்களோட நேம் தான் வந்து சேனலுக்கு வச்சுருக்கோம். ஸோ அவங்க இது எல்லாமே என்ஜாய் பண்ணட்டும்னு பார்க்க தான் வந்தோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்க இருந்தால் கூப்பிட்டுட்டு போய் காமிங்க N4 பீச்சை. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய போட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நிறையா ஃபேமிலிஸ் வராங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நிறையா ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், பானிபூரி நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்து பெரிய போட். இதில் தான் வந்து ஒரு 20 to 15 மெம்பர்ஸ் வந்து ஒரு மீன் பிடிக்க போவாங்க. ஸோ அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்க பிளேஸு, அவங்களோட சிக்னல் பிளேஸ் அதெல்லாம் காமிச்சிட்ருக்கு. ஸோ நம்மளுக்கு மீன் வேணும்னா கூட நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இங்கே நின்று மலாலாக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி ஃபிஷ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு. அங்கே பாருங்கள் சின்ன சின்ன போட்ஸில் எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே நம்ம N4 பீச்சிலேருந்து வெளியில் வந்தோன்னா ஒரு சின்ன மீன் மார்க்கெட். ஸோ இந்த சின்ன மீன் மார்க்கெட்டில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃபிஷ் எல்லாமே. பக்கத்துலேயே காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கெல்லாம் ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா நம்ம கூட கூடையாக மீன் வாங்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்மால் அவுட்டிங் வ்ளாக். ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானில் ஆலுங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் வீட்டில் இருந்துட்டு. ஸோ சேஃபாக இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.